हेलो हाय फ्रेंड्स वेलकम टू गुरुवीस किचन नमद कैयिन मनमुम स्वयम वीडंगुम नाडंगुम परवट्टुम इन्निक्कु नम्मा गुरुवीस किचन ला रोम्बा रोम्बा सुवैयाना क्रिसमस स्पेशल प्लम केक अदुवुम मुट्टै एदुवुम सेक्कामा ओवन एदुवुमे यूज பண்ணாம எப்படி பண்றது அப்படிங்கற மெத்தட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் dry fruits அப்புறம் dry nuts lemon zest and orange zest ना lemon ओड़ा तोल orange ओड़ा तोल सीवी एड़त्तु वेच्चिरुक्कोम अप्पुறம் orange juice पारंपरिय मुरैपड़ी इद वंदु alcohol ला दान पण्णुवांगा आना इन्नैक्कु नम्मा orange juice वेच्चु पण्ण पोरोम इदुक्कु बदला नींगा grape juice कूड एडुत्तुक्कलाम फर्स्ट plum cake पண்றதுக்கு इंद dry fruits and nuts वंदु orange juice ला मिनिमम 6 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும் உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்ல அப்படினா குறஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வச்சு பண்ணுங்க அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1/4 கப் கருப்பு உலர்ந்த திராட்சை எடுத்துக்கலாம் 1/4 கப் உலர்ந்த அன்னாசி பழம் எடுத்துக்கலாம் 1/4 கப் செர்ரி பழம் 1/4 கப் கோல்டன் உலர்ந்த திராட்சை எடுத்துக்கலாம் 1/4 कप பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம் இது கூடவே 1 கப் மிக்ஸ்டு dry nuts நான் எடுத்துர்க்கேன் அப்புறமா 1/4 டீஸ்பூன்ல அந்த லெமன் ஆரஞ்சு ஜெஸ்ட் இருக்குல அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் 2.5 கப் ஆட் பண்ணிருக்கோம் அதுக்கு ஈக்குவலா நான் 2.5 கப் ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ண போறேன் 2 கப் வந்து நான் கடையில இருக்க கூடிய ஜூஸ் வாங்கி ஆட் பண்ணிக்கிட்டேன் 1/4 கப் வந்து ஒரு ஆரஞ்சு பழத்து ஜூஸ் எடுத்து அதையும் இதல ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைனலா 1/4 கப் Tutty Fruity அதையும் ஆட் பண்ணிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டலாம் நம்ம இத 2 நாள் வரைக்கும் ஊற வைக்கலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு இத நம்ம ஊற விடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் நமக்கு இப்போ இத ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு நல்லா காத்து போகாத மாதிரி டைட்டா கவர் பண்ணி விட்டலாம் இப்போ இது ஊறுறதுக்கு ஒரு 6 மணி நேரம் நம்ம டைம் கொடுக்கலாம் ஒருவேளை நீங்க 2 நாள் கழிச்சு நல்லா ஊறி பண்ணனும்னு நினைச்சா கூட பரவாயில்லை 6 மணி நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வெச்சிடுங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளம் கேக்குக்கு கலர் கொடுக்க கூடிய கேரமல் சிரப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கேரமல் சிரப் பண்றதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை வந்து அடிக்கனமான பாத்திரத்துல எடுத்துக்கலாம் சுகர்லாம் கொஞ்சம் உருக ஆரம்பிச்ச உடனே லோ ஃப்ளேம் பண்ணிடுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மொத இந்த மாதிரி உருகி வரும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த லைட்டா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இது வரைக்கும் நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆயிட்டு பெரிய பெரிய முட்டை வர ஆரம்பிச்சிருச்சு இதுல 1/4 கப் அளவுக்கு லைட்டா சூடு இருக்கிற தண்ணியை ஆட் பண்ணுங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ஆட் பண்ணுங்க பச்சை தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் பச்சை தண்ணி ஆட் பண்ணா சுகர் சிரப் வந்து கெட்டி ஆயிடும் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டு இந்த சுகர் சிரப் வந்து நல்லா ஆறணும் இத ஒரு தனி ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணி இத ஆற விட்டறலாம் இந்த கேரமல் சிரப் வந்து என்ன கலர்ல கிடைக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் ப்ளம் கேக் கலரும் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம கேக் டின்னை வந்து எண்ணெய் இல்லனா வெண்ணெய் ரெண்டுல ஏதாவது ஒன்னு தடவி பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வெச்சிரலாம் ஒருவேளை உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லனா மைதா மாவு வந்து எல்லா பக்கமும் பரற மாதிரி நல்லா தூவி விட்டலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கேக் வந்து எடுக்கும்போது பிஞ்சு போகாம நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து dry ingredientsலாம் ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுகரை வந்து நல்லா ஃபைன் பவுடரா மிக்ஸில அரைச்சு எடுத்து வெச்சுக்கலாம் இன்னைக்கு நான் white sugar யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணா நீங்க brown sugar கூட யூஸ் பண்ணிக்கலாம் வந்து dry ingredientsலாம் ஒரு சல்லடை சலிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சாக்கோ பவுடர் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது வந்து 2 பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் 1 துண்டு இஞ்சி இத வந்து சுகர் கூட சேர்த்து மிக்ஸில அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த பவுடர் இது கூட ஆட் பண்ணி இப்போ இது எல்லாத்தையுமே சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் எந்த கேக் நீங்க பண்ணாலும் dry ingredients 2 ல இருந்து 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்து வெச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கேக் வந்து நமக்கு நல்ல fluffy-ஆ கிடைக்கும் அது மட்டும் இல்லாம தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ் ஏதாவது மாவுல இருந்தா கூட அது ஃபில்டர் ஆகி நமக்கு வந்துரும். நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம ஓவன் யூஸ் பண்ண போறது இல்ல, அடுப்புல குக்கர்ல தான் நம்ம கேக் ரெடி பண்ண போறோம். அதுக்கு உங்ககிட்ட யூஸ் இல்லாம இருக்கும் இல்லையா, அந்த குக்கர்ல தூள் உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சின்னதாக கிண்ணம் இருந்தால் கூட அதை தலைகீழ கவுத்திட்டு மேலே தட்டு வச்சுட்டு இந்த மாதிரி கேக் டின்னு அதை வச்சு மூட முடியுமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து டைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் இதை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆரஞ்சு ஜூஸை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை நான் வந்து 2 நாள் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எல்லா ஆரஞ்சு ஜூஸையும் தனியாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது கேக்கு ரெடியானதுக்கு அப்புறம் கேக்கு மேலே இந்த ஜூஸ் அப்ளை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆரஞ்சு ஜூஸ்லாம் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட 2 லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மைதா மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத மாதிரி இதை நல்லா கிளறி விட்டுறலாம். ஏன் இதை இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஈரப்பதத்தோடு நம்ம கேக் பேட்டரில் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே கீழே போய் ஃபுல்லாக அடியில் செட் ஆகி நின்றுடும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் பேட்டரில் ஆட் பண்ணோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் கேக்கில் சமமாக பரவி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணலாம். இன்றைக்கி கேக் பேட்டருக்கு நான் வந்து பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இது கப் கணக்கில் கணக்கு பண்ணணுன்னா 1/4 கப் அளவுக்கு இருக்கும். இந்த வெண்ணெய் வந்து நார்மல் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே ஜில்லுன்னு எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம். இந்த வெண்ணெயை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும்போது நல்லா டார்க் எல்லோவாக இருக்கும். லைட் கலர் மாறின வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லைட் கலர் மாறினதுக்கப்புறமா பொடி பண்ணி எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம இதை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கேக் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அது மாதிரி சுகரையும் ஒரே நேரத்தில் மொத்தமாக ஆட் பண்ண வேண்டாம். ஒரு பேட்சாக 3 டைமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இந்த பட்டரும் சுகர் பவுடரும் ஆட் ஆகி நல்ல ஒரு க்ரீமி பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுதான் கேக் நம்மளுக்கு சாஃப்டாக வர்றதுக்கான இம்பார்ட்டண்ட் மெத்தடேவும். இந்த மெத்தட் நம்ம நல்லா பண்ணாலே போதும், கேக் ரொம்ப ரொம்ப நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த 1/4 கப் பாலை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் காய்ச்சி ஆற வச்சது பாலை இது கூட ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா பீட் பண்ண அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது கூடவே 1/4 கப் தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணுற இந்த தயிர் பால் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணி நல்லா கெட்டி எதுவுமே இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம ஒரே டைரக்ஷனில் மட்டும்தான் பண்ணணும். இந்த பக்கம் ஒரு தடவை அந்த பக்கம் ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணாமல் ஒரே டைரக்ஷனில் மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவை வந்து 3 பேட்சாக நம்ம ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து பேட்டர் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ மாவுல நல்லா மிக்ஸ் ஆகி கட்டி எதுமே இல்லாம இந்த ஸ்டேஜ் வந்துரும். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை இந்த பேட்டர் கூட ஆட் பண்ணிட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கேரமில் சாஸை இது கூட ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கேரமில் சாஸ் வந்து கலர் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த ப்ளம் கேக்கில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு கேரமல் சாஸ் பண்ண விருப்பம் இல்லை, இல்லை கேரமல் டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு கேக் பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் தயாராகிடுச்சு. இதை கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். கேக் டின்னில் வந்து நம்ம மாவை ஃபில் பண்ணும் பொழுது கேக் டின்னில் 60% இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் தளம்ப ஃபில் பண்ண வேண்டாம், ஒரு முக்கால்வாசி இருந்தால் போதும், அந்தளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு இப்போது இந்த பேட்டர் மேலே நம்ம ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து மேலே தூவி டெக்கரேட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஃபுல் பீஸாவோ இல்லை சின்ன சின்னதாகவோ நீங்கள் கட் பண்ணி மேலே தூவி விட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குக்கர் வந்து நல்லா சூடாய் தயார் நிலையில் இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த டின்னை தூக்கி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 50லேருந்து 55 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணால் நம்மளுடைய கேக் வந்து தயாராகிடும். ஒருவேளை நீங்கள் ஓவனில் வைக்கிறதா இருந்தால் 170 டிகிரி செல்சியஸில் 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த டைம் வந்து கேக் வெயிட்டுக்கு ஏற்பவும் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஓவன் கேக் ஏற்பவும் சேஞ்ச் ஆகும். இப்போது நம்மளுடைய கேக் தயாராகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து 50 நிமிஷம் ஆகிடுச்சு இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு. இது வந்து ஃபுல்லாக வெந்து ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஒரு டூத்பிக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். உங்கள்கிட்ட டூத்பிக் இல்லைன்னா கூட பரவாயில்ல, கத்தி வச்சு கூட இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி குத்திட்டு வெளியில் எடுக்கும்போது கொஞ்சம் கூட மாவு அதில் ஒட்டாமல் வந்தால் நம்மளுடைய கேக் தயாராகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்மளுடைய கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எக்லெஸ் ப்ளம் கேக் சுட சுட சூப்பராக தயாராகிடுச்சு. அந்த ப்ளம் கேக் கலருமே நம்ம கடையில் எப்படி வாங்குவோமோ அதே கலருக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது இது மேலே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு ஜூஸை லைட்டாக சூடு இருக்கும் போதே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும் பொழுது கேக் வந்து ட்ரை ஆகாமல் எப்பயுமே நல்லா வந்து ஈரப்பதத்தோட சாஃப்டாகவே இருக்கும். மீதி இருக்கிறத காலையில் இதே மாதிரியே நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து கேக் சூடுலாம் குறைஞ்சதுக்கப்புறமா இது மாதிரி பட்டர் பேப்பரை நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு தட்டில் இந்த மாதிரி தலையில் கவுத்துனாலே போதும், கொஞ்சம் கூட கேக் டின்னில் ஒட்டாமல் நீட்டாக கேக் நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பொறுமையாக அந்த பட்டர் பேப்பரை கேக் மேலேருந்து எடுக்கலாம். வேகமாக இழுத்துடாதீங்க, அது வந்து கேக் பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு கடைசி நேரத்தில் கேக் பிஞ்சு போனது அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பார்த்து எடுங்க. இப்போ நம்மளுடைய கேக் வந்து ரொம்ப அழகாக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. அதை டச் பண்ணி பார்க்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போது இதில் ஒரு பீஸ் கட் பண்ணி நம்ம எடுத்து சாப்பிட்லாம். கட் பண்ணும் போதே ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் பாருங்கள், நம்ம ஆட் பண்ண ட்ரை நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த கேக்கு ஃபுல்லாக அங்கங்கே இருக்குது. டச் பண்ணுறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே தெரியுது ரொம்ப சாஃப்டாகவும். இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எக்லெஸ் ப்ளம் கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட குருவிஸ் கிச்சனில் நம்ம சந்திக்கலாம். அப்புறம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.